ஆற்காடு வெங்கட்ராம இறைவனை உணர்வதற்கு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கின்னு இருக்கிறோம். அந்த வார்த்தையை மதித்து உண்மை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இந்த தாரண தியான சமாதி தான் முக்கியமான சப்ஜெக்டு. அதை கற்றுக்கின்னு இறைவனை உணர்றது மட்டும் இல்லை, ஒரு டைமும் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துடலாம். அந்த எய்மு இளமையில் இறைவனை தேடுன்ற கான்செப்டில் நம்ம வந்து இந்த தட்சிணை குரு தட்சிணெலாம் கொடுத்து நம்ம குருவுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்திட்டு கற்றுக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. நம்ம தம்பிக்கு அற்புதமான இந்த தியான உபதேசத்தை செய்து நம்ம சூப்பராக பண்ணலாம். குருன்னு சொன்னேன், சிவாய நம சிவாய நம சிவசிவம் அப்படியே மாலை போடுறேன். ஒரு ஷார்ட் கட் சிவசிவம் அப்படியே மாலை போடுறேன். அங்கே ஃபோக்கஸ் கரெக்டாக இதை சுவாமி இப்படி வந்து இப்படி வந்துருக்கேன். நம்ம குருவுக்கு அற்புதமான மாலை போட்டு நம்ம மரியாதை இவ்வளோ துண்டும் செலுத்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சிசியினால் சேர்ந்து இறைவனை உணர்வதற்கு ஒவ்வொருத்தரும் இளமையில தேடுங்க. இறைவன் நிச்சயமாக போடும். இறை என்பது ஒன்று தான், எல்லாருக்கும் தென்படுறதுக்கு தான் ஒரு பெரிய கொடுத்துக்கிறான். அந்த பெரியவிடம் இந்த கூன் கூடு செவிடு பேடி நீக்கி பிறந்து நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறப்போ இறைவனை தேடி கடவுளை தேடி நம்ம பயணித்து இறைவனை உணர்றது பெரிய பாக்கியம். உலகத்திலே பெரிய கிடைக்காத பொருள் இந்த இறை தேடல் மட்டும்தான், அதை தேடுங்க. வழிபாடு அவசியம்தான், இருந்தாலும் இந்த மாதிரி கடவுள் தேடல் முக்கியமானது ஞானத்தில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் கடைசியாக நம்ம பட்டினத்தரெல்லாம் கூட அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இறைவனை உணர்ந்து எதுவுமே வேண்டாம், உலகத்தில் எவ்வளோ கோடி இருந்தால் கூட விட்டுட்டு வெளியே போய் இறை உணர்வுக்காக தேடல் அதிகமாக இருந்திருக்கு. அந்த தேடலை நம்ம வெங்கட்ராமையாக கொடுக்கலாம். அவரும் இறைவனை சீக்கிரம் உணரணும்னு என் ஆசீர்வாதத்திலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் சிவாய நம்ம கற்பனை முடியாது.